ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கேரள மாநிலம் காயங்குளம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து எரிந்த அரசு பேருந்து. ஓட்டுநர் நடத்துனரின் துரித நடவடிக்கையால் காயமின்றி தப்பிய பயணிகள். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக 3 அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சு நடத்தி வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். யூரியா விலை 3000 ரூபாயை எட்டிய பிறகும் மத்திய அரசு நிதி சுமையை ஏற்றுக்கொண்டு 300 ரூபாய்க்கு கிடைக்க ஏற்பாடு செய்து வருவதாக விளக்கம். ரயில் பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்துகளில் ப்ரீபெய்ட் கட்டண வசதியை அமல்படுத்த வங்கிகளுக்கு அனுமதி. பயணிகளின் வசதி, வேகமான பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. அரசியல் ஆதாயத்திற்காக சாதி பெயரால் பிற்பட்ட மற்றும் பட்டியல் இன மக்கள் இடையே மோதல் ஏற்படுத்துவதாக இந்தியா கூட்டணி மீது பிரதமர் விமர்சனம். வாரணாசியில் துறவி ரவிதாஸ்ஜியின் சிலையை திறந்த பின் பொதுக்கூட்டத்தில் மோடி பேச்சு. சூரியனை ஆராய விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்ய எல்வன் விண்கலத்தின் தாப்பா கருவி சிறப்பாக இயங்குவதாக இஸ்ரோ அறிவிப்பு. சூரிய வெப்பக்காற்றில் உருவாகும் எலக்ட்ரான் நிலையை கண்டறிந்துள்ளதாக தகவல். சூரியனில் இருந்து வெளியாகும் சக்தி வாய்ந்த பிளாஸ்மா மற்றும் காந்த சக்தியின் தாக்கத்தை நவீன சென்சார் மூலம் கண்டறிந்தது ஆதித்யா எல்வன். விண்வெளி வானிலையை கண்காணிப்பதில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தகவல். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக 36 துறைகளில் 751 திட்டங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் ஐடி துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். மக்களவைத் தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுகவினருடன் முதலமைச்சரும் கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி வாயிலான கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், தொகுதி பார்வையாளர்கள் பங்கேற்பு. சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க தயங்காது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தற்போது வரை யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பாமக விளக்கம். மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் ஜி கே மணி தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியதாக தகவல். தேமுதிக சார்பில் 10 தொகுதிகள் வரை கேட்டதாக தகவல். மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இதுவரை எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தேமுதிக தகவல். யாரும் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றும் கட்சி நிர்வாகி பேட்டி. இதுவரைக்கும் யாரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இன்னும் முடிவு செய்யவில்லை. எந்த கட்சிக்கிட்டே நாங்கள் பேசலைன்னு சொல்ல இல்லை, எங்களை இந்த வரையில் யாரும் அழைக்கவும் இல்லை, யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு. அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெறும் அபராதம் விதிப்பதால் மட்டுமே கூடுதல் கட்டண வசூல் விவகாரத்தில் தீர்வு ஏற்பட போவதில்லை என்றும் தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் அருகே நடுக்கடலில் சுமார் 10 கிலோ கடத்தல் தங்கம் வீசப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தேடும் பணி தீவிரம். தூத்துக்குடியைச் சேர்ந்த 4 முத்துக்குளிக்கும் மீனவர்களின் உதவியுடன் 20 மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதல் வேட்டை. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையரிடம் அதிமுக சார்பில் கோரிக்கை. தேர்தல் கண்காணிப்புக்கான சிசிடிவி டெண்டரை எந்தவித கட்சியும் சாராதவர்களுக்கே வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்குவது குறித்து மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு முன்பாக முடிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல்.
தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சேர்க்கை படிவம் என்ற பெயரில் பரவி வரும் படிவம் பொய்யானது என கட்சி சார்பில் தகவல். அறிமுகம் செய்யப்பட உள்ள செயலி மூலம் மட்டுமே முழுக்க முழுக்க உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பும் பின்பும் பிரதமர் தொடர்ச்சியாக தமிழகம் வர இருப்பதாக அண்ணாமலை தகவல். பல்லடத்தில் பிரதமர் கலந்து கொள்ளும் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த பின் பேட்டி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 27ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு மேல வர இருக்கிறாங்க. எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இங்கு நடக்கிறது. ஒரு மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இருக்கும். குறிப்பாக 234 தொகுதிகளுக்கும் சென்று முடிந்திருக்கக்கூடிய எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்களிலே ஒரு மிக மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். டெல்லி சலோ போராட்டத்தில் பங்கேற்க சென்று உயிரிழந்த விவசாயி சுப்கரன் சிங் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. அவரது சகோதரிக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்தார் பஞ்சாப் முதல்வர் பகவத் மான். மேற்கு வங்கத்தின் சந்தேஷ்காலிக்கு செல்ல முயன்ற பாஜக எம்பி மற்றும் பெண் நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தம். பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். கர்நாடகாவில் பாஜகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவு. மொத்தமுள்ள 28 மக்களவைத் தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதே குறிக்கோள் என்று மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் குமாரசாமி பேட்டி. சீட் ஷேரிங் இஷ்யூ இஸ் நோ ப்ராப்ளம். அமிகபலி ஆல்ரெடி வித் கான்ஃபிடென்ஸ்லி ஃப்ரம் பௌத்த பார்ட்டி வி ஹேவ் ஆல்ரெடி வெர்பல். தேர் இஸ் நோ ஹர்டல்ஸ் இன் தட். Our main aim is to win all the 28 seats. For that actually we are working. இந்தியர்கள் பலமுறை வந்து செல்லும் வகையில் 5 ஆண்டு விசாவை அறிமுகம் செய்தது துபாய் அரசு. இரு நாடுகள் இடையே பொருளாதாரம் சுற்றுலா வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.